திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கட்டுமான பொருட்களுடைய விலை கட்டுப்படுத்தப்படும், அதற்காக அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள், கட்டுமான பொருட்கள் தாறுமாறாக உயர்ந்து விட்டது. கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, ஜல்லி விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, எம்சாண்ட் விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு, இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற விடியாதிமுக அரசாங்கம். இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வினால் பல்வேறு கட்டங்கள் பாதியிலே நின்று போய்விட்டன. புதிய கட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைந்து விட்டது. அதை குறைப்பதற்கு அருகில் இல்லாத அரசாங்கம் தான் இன்றைய ஆட்சியாளர். ஆகவே இன்றைக்கு இந்த தொழில் மூலமாக பாதிக்கப்படுகிறவர்கள், அதனால் அவருடைய குடும்பம் கஷ்டத்திலே தள்ளாடி கொண்டிருக்கின்றதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொள்ளாத கும்பகரன் போல் தூங்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியாதிமுக அரசாங்கம். பிறகு தமிழ்நாடு முழுவதும் அங்காக இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக முதியோர் தொகை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 90% பேருக்கு முதியோர் தொகை நாங்கள் வழங்கப்பட்டோம். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த முதியோர் தொகை நிறுத்தப்பட்டு விட்டது. வேதனை அளிக்கின்றது. அந்த முதியோர்கள் இந்த அரசுக்கு எதிரானவர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர், நான் பல கூட்டத்தில் பேசிவிட்டேன், இங்கே கூட மேடையிலேயே இந்த தொழில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பேசுகிறார்களே, அவர் மனம் எந்த அளவுக்கு வருத்தப்படுகின்றது. வாழ வழி இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையிலே போராட்டத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த முதியோர் உதவித்தொகை கூட நிறுத்தப்படுகின்ற விடியாதிமுக அரசு மக்கள் விரோத அரசாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். இனியாவது இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்ட முதியோர்களுக்கு மீண்டும் அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். அதோட கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த முதியோர் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும்.